பொன்னியின் செல்வன் படத்துக்கு அப்புறம் ஆக்ட்ரஸ் த்ரிஷாவோட மார்க்கெட் இன்னும் ஏறிடுச்சுன்னு தான் சொல்லணும். தளபதி விஜயோட லியோ படத்துல நடிச்சிருக்காங்க. அஜித் சாரோட விடாமுயற்சி படத்திலையும் நடிக்க போறதா தகவல் வருது. லோகேஷன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட தலைவர் 171 ப்ராஜெக்ட், அதுக்கப்புறம் கமல் மணிரத்னம் ப்ராஜெக்ட்லயும் நடிக்க போறாங்கன்னு நிறைய அப்டேட்ஸ் வந்துட்டு இருக்கு. இப்படி த்ரிஷாவை பத்தி சினிமா அப்டேட்ஸ் வர இதே நேரத்துல அவங்க கல்யாணம் பத்தியும் ஒரு அப்டேட் சோசியல் மீடியால ரொம்ப வைரல் ஆகிட்டு இருக்கு. அது என்ன அப்படின்னா, த்ரிஷா சீக்கிரமே ஒரு மலையாளம் ப்ரொடியூசரை கல்யாணம் பண்ண போறாங்க அப்படிங்கிறது தான். இந்த நியூஸ் வந்ததுல இருந்தே யார் அந்த மலையாளம் ப்ரொடியூசர்னு நெட்டிசன்ஸ் தேடிட்டு வராங்க. இந்த நிலையில த்ரிஷாவே இத பத்தி முதல் முறையா மனம் திறந்திருக்காங்க. அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா, டியர் நீ யாரு, உங்க டீம் யாருன்னு உனக்கே தெரியும், அமைதியா இருங்க, வதந்திகளை நிறுத்துங்க, சியர்ஸ் அப்படின்னு லியோ மூவி ஸ்டைல்ல கீப் காம் அண்ட் ஸ்டாப் ரூமரிங் சொல்லிருக்காங்க த்ரிஷா. த்ரிஷாவோட இந்த போஸ்ட் ரூமர்ஸ் ஸ்ப்ரெட் பண்றவங்களை வார்ன் பண்ற மாதிரி இருக்கு. ரொம்ப நாளாவே த்ரிஷாவோட கல்யாணம் பத்தி நிறைய ரூமர்ஸ் வந்துட்டே தான் இருக்கு. ஆனா த்ரிஷாவும் எல்லா முறையும் அது எல்லாமே ஃபேக் நியூஸ்னு மறுத்துட்டு தான் வராங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் அந்த மாதிரி அப்டேட்ஸ்க்கு ட்ரெண்ட் ஆக்ஸ்னால சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.